கும்மிருட்டில் நிறை கண்மாயில் பயத்துடன் உயிரை வெறுத்து நீந்திக் கொண்டிருக்கும் கள்ளன் திசைகளற்ற பயணத்தில் திண்டாடி கொண்டிருந்தான். கள்ளனின் நீச்சலில் தண்ணீர் தன் ஆள் நித்திரையை இழந்து அலறியது. காவல் தெய்வம் கட்ட கருப்பனின் காதில் அலறல் கேட்டது. கருப்பன் அய்யனாரப்பனை ஏறிட்டு பார்த்தான். ஆனந்தமாய் சிரித்தபடி அய்யனாரப்பன் ஆழ்துயிலில் ஊரை எழுப்பும் ஒற்றை அலறல் போல் நீரின் துயிலை கலைத்து நீந்துபவன் யார்? சாமி, நேற்று ஊர் மானத்தை பறித்து வைத்து கொண்டு இரவில் பனையின் மேல் ஒளிந்து கிடந்த நரன் தப்பித்து ஓடுகிறான். ஊர்க்காரர்களின் காவலிலிருந்து தப்பித்து விட்டோம் என்ற மம்மதையில் தண்ணீரை சீரழிக்கிறான். பாவம், நம் காவல் பலம் தெரியாதவன். நான் அங்கே போய் நீரில் அமுக்கி கொன்று விடட்டுமா? மனிதர்கள் மட்டுமே கொலை செய்வார்கள், மிருகங்களும் கிடையாது. மிருகங்கள் செய்வது கொலையல்ல, இரையாக்கி தன்னுயிர் காக்க, கொலையாகாமல் தன்னுயிர் காக்க. காலம் கடந்தால் ஊர் மானம் போய்விடும். உத்தரவிடுங்கள் சாமி. காலம் போகாது, காலம் நம் கையில். தெய்வங்கள் காலத்திற்காக காத்திருப்பதில்லை, அதுபோல் கொலைப்பாவமும் ஏற்பதில்லை. காலத்தை உருவாக்கும் கொலையை சாவாக்கும். மேற்கு கரையை நெருங்கிவிட்டான். திசையை மாற்றிவிட்டேன். மரங்களை இடம் மாற்றி வைத்து விட்டேன். மரத்தை பிடித்து கலப்பை போக்க முயலும் போதெல்லாம் மரம் நகர்ந்து மாயாஜாலம் காட்டும். அவன் கண்ணுக்கு கரைகள் தெரியாது, மரங்கள் விலகியோடும். அப்புறம் என்ன, நீந்தி நீந்தி கலைத்து காலோய்ந்து கைகள் சோர்ந்து நீந்த வலுவிழந்து காலையில் கட்டையை போல் செத்து மிதப்பான். பாவம் சாமி, நீச்சலை மறக்கடித்து விட்டால் நொடியில் நீரில் முக்கி சாகட்டுமே. கற்ற வித்தையை களவாடக்கூடாது, குரு துரோகம் செய்யவே கூடாது. வித்தையை செயல் இழக்க வைக்க வேண்டும், அல்லது வித்தை பயன்படாமல் போக வைக்க வேண்டும். நாம் கொள்வது வித்தையை அல்ல, வித்தையை கற்றவனை. வித்தை அழிவில்லாதது, ஏனெனில் வித்தைக்கு கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை தெரியும். நீர்ப்பாய்ச்சி கரைப்பனைகளின் நிழலில் வந்து சற்று நேரம் நின்றான். கள்ளிச்செடி கூட்டத்தில் துணிப்பாய் தெரியும் செந்நிற பழங்களை உற்று பார்த்தான். கள்ளி கூட்டத்தை மறைத்து படர்ந்து அடர்ந்திருக்கும் கொவ்வை செடிகளையும் சொரிந்து கிடக்கும் கொவ்வை பழங்களையும் பார்த்தபடியே நடந்தான். சங்கஞ்செடி புதர்களை குடைந்து பாதை போட்டு தேன் எடுத்த இடத்தை மீண்டும் உன்னிப்பாக கவனித்தான். இது என்ன, சின்ன சிறுக்கி பிள்ளையோட வேலையாயிருக்கும். சற்றென்று அவன் நினைவுக்கு வந்து போனவள் வள்ளிப்பாட்டி. விறுவிறுவென்று நடந்து வள்ளிப்பாட்டியின் வீட்டு முன் நின்றான். பாட்டி வெளித்திண்ணையில் கை கம்புடன் உட்கார்ந்திருந்தாள். தன் முன்னால் வந்து நிற்கும் உருவத்தை இன்னார் என்று அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் ஆள் நிற்பது தெரியும். வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும், குரலை வைத்து யார் என்று கண்டுபிடித்து விடுவாள். நீர்ப்பாய்ச்சி தலை துண்டை அவிழ்த்து முகத்தை அழுத்த தொடைத்து விட்டு பேசாமல் நின்றான். இது யாரு என தெரியவில்லையா? கண்ணெழுவு தெரிய மாட்டேங்கு. எதுக்க நிற்கிறதெல்லாம் கட்டை கட்டையா தெரியுது. யாரு, என்ன வேணும்? ஒரு 6 மரக்கா நெல்லும் 1000 ரூபாயும் வேணும். 6, நீர்ப்பாய்ச்சியா? வாடா வா, இப்படி வந்து உட்காருடா. கண்மா நிற பெருக்காடா, பயறு பச்சையும் போடலாம். என்னடா ஒன்றும் பேசாமல் நிற்க, ஆர்கூடையும் சடவா சண்டைக்கிட்ட போட்டுட்டியா? உங்கூட தான் இப்போ சண்டை போட வந்திருக்கேன். எங்கூட என்னடா சண்டை? காடு வா வாங்குது, வீடு போங்குது. கண்ணளவும் தெரிய மாட்டேங்குது. இனிமே கண்ணு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? அது என்னடா அப்படி சொல்லி புட்ட? மந்தைக்கு போக இன்னொருத்தர் கையை பிடிக்க வேண்டாம்லடா, வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது தானே. மருமக பேரன் பேத்திக அள்ளி போட மாட்டாங்களா? நடக்க கெதி இருக்கும்போது பிரத்தியார சங்கடப்படுத்துறது பாவமில்லையாடா? இப்படி உட்காருடா, எதுக்கு நிலையா நிற்க? நீர்ப்பாய்ச்சி கிழவியின் ஓரத்தில் திண்ணையில் உட்கார்ந்தான். கிழவியை கூர்மையாக பார்த்தான். நரைத்த கண்ணாம்பட்டையும் அடர்ந்த வெண்முடியும் 8 மக்களை பெற்றதற்கான சாட்சியாய் தெரிந்தன. இன்னும் சில பற்கள் மட்டுமே ஒட்டி கொண்டிருந்தன.
சரி, நேத்து யாரு தேன் தட்டை எடுத்தாந்து கொடுத்தா? கிழவி முழுவாயையும் திறந்து தன் உடல் குலுங்க ஒரு ஆனந்த சிரிப்பு சிரித்தாள். நீ இங்கே வந்து நிற்கவுமே கண்டுபிடிச்சிட்டேன். இன்ன விஷயத்துக்கு தானே வந்திருக்கேன்னு. சின்ன பயலே, ஒன்றும் செஞ்சிடாத, அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிடாத, அடிக்க போகிறான் கெண்டல் பைய கோவக்கார பைய. நீர்ப்பாய்ச்சி நினைத்தது சரியாக போயிற்று. கெண்டல் மகன் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று யூகித்திருந்தான். அடே, அந்த பையன் முடியாதுன்னு தான் சொன்னான். தேன் தட்டில் புழுத்திட்ட தின்னா கண்ணு தெரியும்னு சொல்கிறாங்களேன்னு தான். ஊரில் முக்கால்வாதி தேன் தட்டு புழுக்கள் நெய்யிதான் தின்னு காலி பண்ணியிருக்க கண்ணு தெரியலைன்னு. பிறகு எதுக்கு மாறி மாறி அதையே செய்யணும்? இனிமேல் தேன் தட்டை எடுக்க சொல்ல மாட்டேன்டா. அந்த பையலை காட்டி கொடுத்து அடி வாங்கி கொடுத்துடாத. பாவம் சின்ன பையன், கண்மாக்கரையில் சங்கஞ்செடி பூராத்தையும் வெட்டிட்டா கரை இழந்து போகுமா இல்லையா? ஆமாண்டா, கரை இழந்தா கண்மை பழமத்து போகும். கரையை இத்து போகாமல் பார்த்துக்கிறனும்டா. சரி, நாளைக்கு முயல் வேட்டைக்கு போகிறேன். போயிட்டு வாடா, சந்தோஷமாக போயிட்டு வா. வெள்ளத்துணி இருந்தால் கொடுத்து விடு. வெள்ளத்துணி எதுக்கு? முயல் ரத்தம் முக்கியாந்து தாரேன். தலையில் தேய்ச்சா நரமுடி மாறி கருகருன்னு முடி கருப்பாக மாறிடும்ல. ஒரு காலத்தில் கருகருன்னு இருந்த முடிதான் இப்போ வயசாயிடுச்சு போச்சுல. இனிமே முடி கருப்பாக இருந்தா என்ன, வெளுப்பாக இருந்தா என்ன? நான் என்ன பொண்ணுக்கா இருக்க போகிறேன்? கிழவியின் பொக்கைவாய் சிரிப்பை ரசித்தபடியே நீர்ப்பாய்ச்சி புறப்பட்டான். ஓலைத்தாள் வாரத்தின் குளிர்ச்சி மறைந்து வெயிலின் உறைப்பு தன் மேல் ஏறியதை உணர்ந்தான். கிழவியின் தூரத்து சத்தம் நீர்ப்பாய்ச்சியின் காதுகளில் அரிச்சலாய் கேட்டது. டே, அவங்க அப்பன் கிட்ட சொல்லி அந்த சின்ன பயலுக்கு அடி வாங்கி கொடுத்துடாத. உனக்கு கோடி புண்ணியமுடா. அயனாரப்பனும் கருப்பனும் கண்மாய்க்கு துணை இருப்பாங்கடா. மேலக்களத்து ஊர் பொது உரலில் தன் அண்ணன் மகளும் இன்னொரு குமரியும் எதிரெதிர் நின்று மாட்டுளக்கை போட்டு நெல் குத்தி கொண்டிருந்தார்கள். நீர்ப்பாய்ச்சி வந்து பக்கத்தில் நிற்பதை கண்டவுடன் நெல் குத்துவதை நிறுத்திவிட்டு தங்கள் கன்னங்களில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டார்கள். என்ன சின்னையா, இந்நேரம் கண்மாயை சுற்றி பார்த்துக்கிட்டு வாரீங்களா? ஆமாடா, இதென்ன புழுங்களா பச்சையாடா? புழுங்கள் தான் சின்னையா. நாலு நாளாச்சு அம்மா அவிச்சு போட்டு அதை குத்தி அரிசியாக்க நேரமில்லை. அரிசி வேணும்னா அள்ளி வாயில் போட்டுக்கோ சின்னையா. அரிசி வேணாமடா, புது ஆள் ஒன்று நெல் குத்துதே, அது யாருன்னு பார்க்கத்தான் இங்கே வந்தேன். இந்த ஆள் சின்னையா, இது ராவுத்தான் பட்டியிலிருந்து சம்பளத்துக்கு கூட்டியாந்தேன் சின்னையா. ஒரு மரக்கா நெல்லை குத்தி அரிசியாக்கி கொடுத்துட்டா ஒரு நேரத்துக்கு கஞ்சி ஊத்திரணும், அதுதான் கூலி. நம்ம வீட்லேயும் நாலு மரக்கா அவிச்ச நெல் கிடக்கு. உங்கள் சின்னம்மாளால் ஒத்தையில் குத்த முடியலை. சம்பளம் கொடுத்துருவோம்டா, நம்ம வீட்டுக்கு வர சொல். நீயே கூட்டியாடா. ஆமாம், உங்கள் சின்னையா வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சம்பளத்துக்கு நெல் குத்த ஓடியாருவாங்களா? அப்படியே அலையிறாக. சம்பளத்துக்கு வரலைன்னா போகட்டும், பதிலாக நம்ம வீட்டிலையே இருக்கட்டும். என்ன மகளே, நீ என்ன சொல்கிற? ஒன்றுக்கு ரெண்டு அண்ணன்மார் சிங்கக்கணக்காக இருக்காங்க. கழுதையை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டா போச்சு. அப்படி போடு என்ன செல்ல மகளே. சின்னையாவுக்கும் மகளும் சேர்ந்து தன்னை கேலி பண்ணுவதை சிரித்தபடியே ரசித்து கொண்டிருந்தார்தாள் குமரி. இந்த குமரி நீர்ப்பாய்ச்சியின் அக்காள் மகள் என்பதும் தன் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்பதும் ஒருமையுடன் கூடிய அந்த கேலி பேச்சின் அவுள் அர்த்தங்கள். விடிகாலை நேரம். கருக்கிருட்டு. மேலக்காலத்து பொது ஊரல்களில் மாடுகளுக்கு பருத்தி கொட்டை ஆட்டுபவர்களிடம் கூட்டம் நிறைந்திருந்தது. இரவில் ஊறப்போட்ட பருத்தி கொட்டையை பானைகள் உருள்கள் தோறும் வரிசை பிடித்து காத்திருந்தன. பானைகள் நிறைந்து ஊதி பெருத்து மிதந்தன பருத்தி கொட்டைகள். உருளில் பாலாய் நிறைந்து மிதந்து வந்த பருத்தி கொட்டைகளை ஒரு கையால் குழவிக்குள் தள்ளிக்கொண்டு மறு கையால் குழவியை சுற்றி கொண்டிருந்தான் முத்துவீரன்.
குப்பை கூடையுடன் வந்த பிச்சாண்டி முத்துவீரன் பருத்தி கொட்டை ஆட்டுவதையே பார்த்தபடி நின்றான். முத்துவீரன் குளவியை சுழற்றி ஆட்டும்போது குளவியின் போக்குக்கு தானும் அசைந்தாடினான். என்னால அப்படி பார்க்க, மாமாவோட டான்ஸ் ஆட்டத்தான் பார்க்கேன். மாமா ஒத்தையில் ஆடும்போது பார்த்தா நல்லா இருக்காது. உங்கள் அத்தையோடு சேர்ந்து ஆடும்போது வந்து பாருல, சோக்காக இருக்கும். மேலக்களமும் அதை ஒட்டியுள்ள குப்பாண்டியின் கிணறும் எப்போதும் கூட்டங்கூடி நிற்கும் இடங்கள்தான். ஆனால் இன்று விடிகாலையிலேயே இவ்வளோ கூட்டம் கூடியிருந்தது ஆச்சரியமாகப்பட்டது முத்துவீரனுக்கு. ஆனால் எல்லோருடைய முகமும் சந்தோஷ கலையில் பிரகாசித்ததை கூர்மையுடன் கவனித்தான். என்னவென்று தெரிந்து கொள்ள ஆளாய் பறந்தான். காக்கையன் வெற்றுக்குடையுடன் வேகமாக வந்தான். உரலில் ஆட்டுவதை நிறுத்திவிட்டு ஓடிப்போய் மறித்து என்னவென்று கேட்டான். காக்கையன் சந்தோஷமாக சொன்னான், நேற்று சாயங்காலம் நம் கண்மாயில் நாமக்கோழியை பார்த்தது மினு சங்கிலி பெயர் சொல்கிறான். அடி சக்கேனே, அப்படி போடு. முத்துவீரன் துள்ளி குதித்தான். நாமக்கோழியின் வரவு என்பது ஒரு பறவையின் வரவு மட்டுமல்ல, கிராமத்தின் செழிப்பையும் அவருடைய வெள்ளாமையின் உத்தரவாதத்தையும் மலை அதிகரிப்பையும் நீர்நிலைகளின் நிரம்பலையும் உறுதி செய்து கிராம மக்களின் சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொண்டு சேர்க்கும் வரவாகும். சங்கிலி பெயல சுற்றிலும் ஆட்கள் கூடி நின்று கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மழைக்காலத்தில் மட்டுமே அபூர்வமாக காணப்படும் நாமக்கோழி சாமான்யமாக யாருடைய கண்ணிலும் தட்டுப்படாது. எல்லா கிராம சம்சாரிகளும் நாமக்கோழியை காண காத்திருப்பார்கள். ஏகதேசம் ஒன்று இரண்டு பேர் கண்களில் தட்டுப்படும். இந்த வருடம் முதலிலேயே தட்டுப்பட்டு விட்டதால் சம்சாரிகளுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. வெள்ளாமைகள் வீடு நிறைந்தது மாதிரிதான். ஏல சங்கிலி பொய் சொல்லாத, முதுகு தொழில் பிஞ்சிரும். இப்போ சொல்லல, எங்களை பார்த்த பொய் எதுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஜோடி வேட்டி துண்டுக்கு விதியாத்த கிடக்கேன். பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி வேட்டி துண்டு வாங்கி கட்டணமாக்கும். சத்தியமா என் கண்ணில் பார்த்தேன், கையெடுத்து கும்பிட்டேன். எங்களை பார்த்து அதை சொல்லு. நேற்று சாயங்காலம் கீழே மடையோரமாக நடந்து வந்தேன். அப்போது மடையை சுற்றி சம்பு புல்லும் நீர்க்கூரையும் கொரண்டியும் புதற மண்டி கிடக்குள்ள அதுக்குள்ளேருந்து சலக்குன்னு தண்ணி அலம்புற சத்தம் கேட்டுச்சு. நாங்களோட மீனாக இருக்கும், இல்லை தவளை தண்ணி பாம்பாக இருக்கும்னு ஒத்து பார்த்தேன். உன்னையும் காணலை. சரின்னு எட்டு வைக்க போகும்போது போது பிறகும் சலக்குன்னு ஒரு சத்தம். ஒத்து பார்த்தா சக்கச்செவீர்னு நாமம் என்னது, உடம்ப காணும். ஒருவேளை நான்தா இருந்தாலும் இருக்கும்னு கிட்டத்தில் போய் பார்த்தா நாம கோழியே தான். அந்தனமனாக்கி விருட்னு கிளம்பி தண்ணி மேலேயே நடந்து போய் அந்தானைக்கு பறந்துருச்சு. நாமக்கோழி தண்ணீரின் மேல் நடந்து செல்வது ஆச்சரியமான அதிசயம். அதுதான், கால் விரல்கள் முன்னும் பின்னும் மிக நீளமாக இருப்பதால் தண்ணீரில் மிதக்கும் அள்ளி தாமரை இலைகளின் மேல் பதித்து வேகமாய் ஓடி பறக்கும். நீண்ட விரல்கள் இலைகளின் மிதிப்படுவது கூட கண்ணுக்கு தெரியாது. ஊரில் முதன்முதலில் நாமக்கோழியை பார்த்தவனுக்கு காளியம்மன் கோயில் பொங்கல் அன்றைக்கு நீர்ப்பாச்சியின் கைகளால் வேட்டி துண்டு கிடைக்கும். ஊரே கூடி நின்று கூத்தாடும். இந்த வாரணம் சங்கிலி பயல் கண்ணில் தட்டிப்பட்டிருக்கிறது. கண்மாய் ஊரணி ஓடைகளில் தண்ணீர் நிரம்பிவிட்டால் போதும், விதமிதமான பறவைகள் நிறைந்துவிடும். உள்ளான் சிறகி, முக்குளிப்பான், கொக்கு, நாரை, மீன் கொத்தி என கண்மாயின் மீன் வேட்டை நடந்தபடியே இருக்கும். ஆனால் நாமக்கோழியை ஜோடியாகவோ அல்லது கூட்டமாகவோ காணவே முடியாது. அபூர்வமாய் ஒன்றே ஒன்று, இல்லை என்றால் அதுவும் கிடையாது. உருளக்குடி கிராமத்தை இயற்கை மனப்பெண்ணால் அலங்கரித்து மகிழ்ந்தது. ஊரை சுற்றிலும் அடைத்து கொண்டு நிற்கும் பெரிய பெரிய படைப்புகள் நிறைந்து மறுகால் ஓடும் கண்மாயும் ஊரணியும் ஓடைகளும் தலைத்து குமரி வனமாய் நிற்கும் அடர்ந்த மரங்கள் கால் வைக்கக்கூட இடமின்றி பச்சை பசேல் என்று உருமாறி கிடக்கும் கரிசல் போமே, இத்தனையும் சுற்றி நிற்க நடுவில் ஊர் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் நிற்கும் தேர் போல் தெரிந்தது.
நின்று பேசக்கூட நேரமில்லாமல் ஆண்களும் பெண்களும் அவசர அவசரமாய் நின்றார்கள், நடந்தார்கள், பேசினார்கள், ஓடினார்கள், பாடினார்கள், ஆடினார்கள். இந்த ஜனங்களுக்கு இந்த புத்துணர்ச்சி எங்கிருந்து வந்தது? யார் கொண்டு வந்து போட்டார்கள்? வானத்திலிருந்து மேகத்திலிருந்தும் கடவுள் கொண்டு வந்து கண்மாயிலும் ஊரணியிலும் ஓடைகளிலும் கிணறுகளிலும் நிரப்பிவிட்டு போய்விட்டார். அல்ல அல்ல குறையாத இறக்கி இறைக்க வற்றாத சந்தோஷம் ஊர் முழுக்க நிறைந்து கிடந்தது. காடுகளில் விதைப்பு முடிந்து விட்டால் அடுத்து வயல்களில் நடவு ஆரம்பித்துவிடும். அப்புறம் களையெடுப்பு, கதிரடிப்பு என்று ஜனங்கள் சந்தோஷத்தையே விதைத்தார்கள், அறுத்தார்கள், வெள்ளாமையாய் வீடு சேர்த்தார்கள். வேலை என்பது வேலையல்ல, விளையாட்டு, ஆர்ப்பரிப்பு, கண்ணாம்பூச்சி ஆட்டம், காமக்களி ஆட்டம், கூத்து, கேலி, கிண்டல் இவைகளை உடல் நோவுக்கும் வேலைக்கும் முடிச்சே இல்லை. உள்ளக்குடி ஜனங்கள் உடலால் வேலை செய்யவில்லை. விதைப்புக்கு தோதாய் கரிசல் பூமி மலையில் ஊறி உணர்ந்து பக்குவப்பட்டு கிடந்தது. காடெங்கிலும் மனித தலைகளும் மாடுகளின் உருவங்களும் நிறைந்த திருவிழா நடக்கும் மைதானம் போல் காட்சியளித்தது. சாயங்காலம் மாறி இருள் கவத் தொடங்கியிருந்தது. நாலா திசைகளிலிருந்தும் காடுகளிலிருந்து ஜனங்களும் கால்நடைகளும் ஊர் திரும்பி கொண்டிருந்தார்கள். ஊரை ஒட்டி இருக்கும் சங்கிலியக்குடியில் கூட்டம் நிறைந்திருந்தது. நக்கிரியான் மருமகள் சாமாயி முற்றத்தில் மல்லாக்க படுத்து கிடந்தாள். கண்கள் இரண்டும் நிலை குத்தி நிற்க பேச்சு மூச்சின்றி கிடந்தாள். நிறைசூல் வயிறு லேசாய் மேலும் கீழும் இறங்கி கொண்டிருந்தன. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் பெண்கள் கூப்பாடு போட்டார்கள். இப்போத்தான் சாமி காட்டிலிருந்து வேலை செஞ்சுட்டு வந்த, கையில் அஞ்சாறு விறகு வச்சிருந்தா, சூவாடிட்டே வந்தவ அப்படியே லம்பி இங்கன சாஞ்சிட்டா சாமி, இதை எத்தனாவது பெருகாலம். இதுதான் தலைப்புள்ள சாமி. ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூட்டத்தோடு கூட்டமாய் நின்ற குமராண்டி பகடையின் மருமகள் இருளி ஓவென்று அலறியபடி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு ஆட்டம் போட்டாள். அவள் வாக்கப்பட்டு வந்த ஒருவரிடம் கூட ஆகவில்லை. அவளுடைய பூர்வீக ஊர் வெகு தூரம் வத்தலக்குண்டுக்கு அருகில் நின்று பேசி கொண்டார்கள். இப்போது கூட்டம் இருளியை சுற்றி நின்றது. இருளில் வலது கையால் இடது கையின் மேல் அடிப்பது போல் சைகை செய்து கொண்டு வரும்படி கேட்டாள். கூட்டத்தில் நின்ற ஒருவன் ஓடிப்போய் வேப்பங்குலை பறித்து கொண்டு வந்து கொடுத்தான். கையில் வாங்கியவுடன் வேப்பிலையை உருவி உருவி வாய் நிறைய மென்று விளங்கினாள். சைகை காட்டி தண்ணீர் கேட்டாள். செம்பு தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்து விட்டாள். முழங்கால் போட்டபடியே தலையில் தண்ணீர் ஊற்றும்படி சைகை செய்தாள். சகி பெண்கள் குடம் குடமாய் தலைவலியே தண்ணீரை ஊற்றினார்கள். வளர்ந்த கூந்தல், நனைந்த புட்டம், தொட்டு படர்ந்து தொங்க நீர் சொட்ட சொட்ட நனைத்த உடம்புடன் ஆட்டம் போட்டால் நனைத்த மாறாப்பு சேலை உடம்போடு ஒட்டி கொள்ள கருத்த முளைகள் திமிரிக்கொண்டு குதியாலம் போட அவள் அதை சட்டை செய்யாமல் ஆட்டம் போட்டாள். சாமி ஒன்றும் சொல்லாமல் இப்படியே ஆடிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது சொன்னாதான் செய்ய முடியும். கூட்டத்தில் குமராண்டி முணுமுணுத்தான். சாமி, உன் காதலில் வந்து ரகசியமாக சொல்லும் அறிவு கட்ட பயகளா, காலை விழுங்களா, விழுந்து என்ன ஏதுன்னு கேளுங்கடா. கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்த ஒரு கிழவி அதட்டலாய் சொல்லவும் ஏழெட்டு ஆண்களும் பெண்களும் சாமியாடி கொண்டிருந்த இருளியின் முன்னால் நெடுஞ்சான் கிடையாய் குப்பர கிடந்தார்கள். டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? தெரியும் சாமி, தெரியுமா? எங்கே சொல்லுங்க, சொல்லுடா பார்ப்போம். கொமராண்டி மருமக இருளி. அது கண்ணுக்கு தெரிஞ்ச பேருடா. கண்ணுக்கு தெரியாத பேரு எங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? இப்போ சொல்கிறேன்டா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கல்லாளன்டா? டேய், நான் கல்லாளன்டா. தெரியலையே சாமி, விவரமாக சொன்னால் நல்லது. விவரம் தெரியாமையாடா என்னை தண்ணியில் முக்கி சாகடிச்சீக, உங்களை சும்மா விடமாட்டேன்டா. சாமி கோவப்படக்கூடாது, ஊர் மேலே ஆங்காரம் காட்டக்கூடாது. குத்தம் குறையிருந்தால் மன்னிச்சு ஏற்றுக்கணும் சாமி. தவிச்ச தாகத்துக்கு தண்ணி கேட்டுத்தானடா உங்கள் தெருவுக்கு நான் வந்தேன். தண்ணி கொடுத்ததும் இல்லாமல் நாங்கள் தண்ணி இல்லைன்னு சொல்லலையே. தண்ணி இல்லைன்னு சொல்லலடா. தண்ணியை கொடுத்திட்டு பெண்டால வந்து பையனை வீண் பள்ளி போட்டுட்டீங்களே, அது நியாயமாடா? அறியாத ஆம்பளை ஒரு பொம்பளையை பின்னாலிருந்து கட்டி பிடிச்சா கூப்பாடு போடாமல் என்ன செய்வோம் சாமி? ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை கட்டி பிடிக்கிறது பெண்டால மட்டும்தானடா, மனுஷங்க பார்வையில் அப்படித்தானே சாமி? அப்படித்தான்டா. ஆனால் நான் அப்படி இல்லைடா முட்டா பயகலா.
ஒரு செம்பு தண்ணியையும் ஒரே மூச்சில் அண்ணாந்து குடிச்சிட்டு செம்பு அவ கையில் கொடுத்ததும் தண்ணி புறையேறி சரல் அடித்து பேச முடியாமல் கண்முள் பிதுங்கி நின்னேன். தண்ணி கொடுத்த பொம்பளை திரும்பி வீட்டுக்குள்ளே போக எட்டு வச்ச மூச்சு பறியாததால் முகத்தில் கையால் சத் சத்துன்னு அடிச்சுட்டு நின்னேன். தண்ணி கொடுத்தவன் அப்பவும் திரும்பி பார்க்கல. பேச முடியாததால் ஓடி போய் அவள் தோலை தொட்டேன். அவ்வளவுதான், அவ போட்ட கூப்பாட்டில் ஊரும் கூடியிருச்சு, எனக்கு சரசலும் விட்டுருச்சு. நாசிக்குள்ளே காற்று புகுந்தது தான் தெரியும். தலைதெறிக்க ஓட்டம் பிடிச்சிட்டேன். தப்பு எங்கள் மேலே இல்லையே சாமி, தப்பு உங்கள் மேலேயும் இல்லை என் மேலேயும் இல்லை. அப்போ யார் மேலடா தப்பு? அதுதானே சாமி தெரியலை, தப்பு யார் மேலேன்னு காட்டுறேன்டா. இனிமே சக்கிலியக்குடி தெருவில் ஒரு பொம்பளை கூட புள்ள பெற முடியாதுடா. கண்மாய்க்குள்ளே மூச்சு முட்டி கை ஒஞ்சி கால் ஒஞ்சி வயிறு முட்டை தண்ணியை குடித்து எப்படி செத்தேனோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் நெரசூலி யாவோ சாவா. புள்ளத்தாச்சியே ஆக விட மாட்டேன். அபாண்டமாக வீண் பழியை சுமத்தி என்னையை சாகடித்த உங்கள் தெருவை கருவறுப்பண்டா. தெரியாமல் செஞ்ச குத்தத்துக்கு எல்லா சாமியும் இப்படி பழிவாங்க ஆரம்பிச்சிட்டா மனுஷங்க எப்படி சாமி உசூர் வாழ்கிறது? நான் சாமி இல்லைடா, பேயிடா. நான் பேயிடா, உங்களை கருவறுக்க வந்த கல்லன் பேயிடா. எங்களை பொறுத்தவரை சாமியும் ஒன்று தான், பேயும் ஒன்று தான். நாங்கள் பேய்க்கும் பயப்படுவோம், சாமிக்கும் பயப்படுவோம். பேயையும் கும்பிடுவோம், சாமியையும் கும்பிடுவோம். அப்படின்னா என்னையும் கும்பிடுவீங்களாடா? சத்தியமாக கும்பிட்றோம் சாமி. சொல்கிறத கவனமாக கேளுங்கடா. உங்கள் குலதெய்வம் உளிக்கருப்பன் கோயிலுக்குள்ளே எனக்கும் ஒரு சிலை வைக்கணும். என்னைய கல்லன் சாமின்னு பேர் விளம்பி கூப்பிடணும். உளிக்கருப்பனும் கொடை நடத்தும்போது எனக்கும் சேர்த்து நடத்தணும். சம்மதமாக சொல்லுங்கடா. முழு சம்மதம் சாமி. அடுத்த வருஷமே சிலை வச்சு கொடை கொடுத்து கும்பிட்றோம் சாமி. சாமியாடிய இருளி கேது கேதென்று இழைத்து கொண்டு நின்றாள். மல்லாக்க கிடந்த நிறை சோழி சாமாயின் மேல் திருநீரை அள்ளி வீசினாள். செம்பில் தண்ணீர் வாங்கி உள்ளங்கை வெளியே முகத்தில் தெளித்தாள். சாமாயி புரண்டு படுத்து எழுந்திருக்க இயலாமல் எழுந்து உட்கார்ந்தாள். கூடி நிற்கும் கூடத்தை சுற்றுமுற்றும் ஆச்சரியமாய் பார்த்தாள். ஊருக்குள் நுழையும் பெரும் பாதையின் முகப்பில் உளிக்கருப்பன் கோயில், சக்கிலியக்குடி ஜனங்களின் துடிப்பான சாமி. இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் உளிக்கருப்பன் சாமி திருவிழா பிரசித்தம். எட்டயபுரம் மன்னரே நேரில் வந்து தரிசித்து சென்றதாக ஐதீகம். ஆனால் இன்றைக்கும் திருவிழாவின் போது அரண்மனை பிரதிநிதி வந்து விபூதி பெற்று செல்லும் சடங்கு தொடர்கிறது. கோவில் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. நான்கு பக்கமும் நான்கு கல் தூண்கள். கூம்பு வடிவ கூரையை தாக்கியபடியே அதே போல் சிலை என்று எதுவும் கிடையாது. ஒளி வடிவத்தில் செதுக்கப்பட்ட ஒரு கல் நட்டு வைக்கப்பட்டிருக்கும். பார்ப்பவர்களுக்கு பரந்தின் வால் குப்புற புதைத்து வைக்கப்பட்டதைப் போல் தெரியும். கோவிலின் இடதுபுறம் சுமைதாங்கி கல். தினம் விழும் பூ மாலைகளை சுமந்தபடி வேண்டுதல்களாய் தொங்கும் தொட்டில்கள். கோவிலின் வலதுபுறம் வளர்க்கும் நிற்கும் பால்மரம். தூரத்திலிருந்து பார்த்தால் பால் மரத்தின் பலாப்பழங்கள் காய்த்து தொங்குவதைப் போல் தெரியும். கிட்டத்தில் போய் பார்த்தால் அத்தனையும் ஈன்ற கால்நடைகளின் நஞ்சு கொடி வைத்து கட்டப்பட்ட பெட்டிகள். சுற்று கிராமத்திலும் ஆடு மாடுகள் ஈன்றால் அதன் நஞ்சு கொடிகளை ஓலை பெட்டிக்குள் வைத்து கொண்டு வந்து இந்த மரத்தின் கட்டி வைத்து விடுவார்கள். ஈன்ற கால்நடைகளின் சுகத்திற்கும் கன்றுகளின் வளர்ச்சிக்கும் பால் வற்றாமல் இருக்கவும் இந்த நியமிக்கம். நஞ்சு கொடிகள் அழுகி அதிலிருந்து வடியும் நாற்றமெடுத்த ஊன் மரத்தின் கீழே சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கும். ஈக்கள் மொய்க்க அந்த ஊன்களை நாய்கள் நக்கி கொண்டிருக்கும். கோயிலை கடந்து செல்லும் ஒவ்வொருவரும் அந்த இடத்தை கடக்கும் வரை மூக்கை பொத்தி கொண்டு நடக்க வேண்டும். சாமிக்கு பயந்து யாரும் வாய் திறப்பதில்லை. உளிக்கருப்பன் துடியான சாமி. எட்டயபுரத்தை சுற்றியுள்ள அநேகம் கிராமங்களுக்கு அரண்மனை சேவக பாத்தியதை என்பது பரம்பரை பழக்கம். அந்த வகையில் உருளைக்குடி சக்கிலியக்குடியில் 7-8 பேருக்கு அரண்மனை வேலைக்கான காணி பாத்தியதை உண்டு.
குமராண்டி பகடையின் மகன் கருப்பன், துடியான விடலை பயல், சிவப்பு சுருட்டை முடி. அரண்மனையின் சாப்பாடு கூட அழகுக்கும் வாலிப்புக்கும் காரணமாக இருக்கலாம். கருப்பன் மேல் ஒரு பெரும்பலி வந்து விழுந்ததை ஊர் அதிசயமாய் பார்த்தது. ரெண்டு பேர் சேர்ந்து விட்டால் போதும், காடு கரைகளில் இதே பேச்சுதான். சக்லேக்குடி நக்கீரியன் மகள் மாதாயி ஊர்கூட்டத்தில் காலில் விழுந்து ஊரை வணங்கி முறையிட்டாள். ஊர் ஜனம் முழுவதும் மேலைக்களத்தில் கூடியிருந்தது. சக்லேக்குடி ஜனங்களும் திரண்டு வந்திருந்தார்கள். ஊர் குடும்பமும் நீர்க்காட்சியும் கூட்டத்தை அதட்டி கொண்டிருந்தார்கள். கூட்டம் அமைதியானது. மாதாயி ஊரை கும்பிட்டு எழுந்து நின்றாள். என்னப்பா இப்படி பேசாமல் இருந்தால் எப்படி? ஊர் குடும்பா என்ன ஏதுன்னு கேளு. ஏழை தீவட்டிய இப்படி கொண்டால படக்காமையே பொறியே. ஊர் குடும்பங்களின் அதட்டல்களில் தீவட்டி பிடிப்பவன் முன்னால் நகர்ந்து வந்து நின்றான். கூட்டத்தில் விஷயம் என்னவென்று தெரியாத முகங்கள் ஆர்வத்திலும், விஷயம் அறிந்து முகங்கள் அமைதியிலும் உட்கார்ந்திருந்தனர். ஊர் குடும்பன் ஆரம்பித்தான். சொல்லுதாயி, உன் பிராதி என்னன்னு ஊர்கிட்ட சொல்லு, சொன்னா தானே தெரியும். ஊரை கூட்ட சொன்னா கூட்டிட்டேன், பிராதி என்னன்னு சொல்லு. மாதாயி வெக்கத்தால் கூனி குறுகி மெல்ல ஒடுங்கி போய் வாய் திறந்தாள். உதடுகள் மட்டுமே அசைந்தன, வார்த்தைகள் வெளிவரவில்லை. அந்த அர்த்த ராத்திரியின் பேரமைதியில் தீவட்டி மட்டுமே ஒளிந்து கொண்டிருந்தது. அனைவர் முகங்களும் எரிந்து அமர்ந்த தீபத்தை போல் வங்கி கிடந்தன. கொஞ்சம் சத்தமாய் பேசினாள் மாதாயி. சாமி, என்னோட வகுத்தில் 4 மாத சிசு வளருது. எங்கழுத்தில் ஒரு சாண் மஞ்சள் கயிற்றுக்குத்தான் ஊரை கூட்டி இருக்கேன் சாமி. எனக்கு நியாயம் வேணும் சாமி, கேட்டுக்கொடுங்க. ஒரு பொம்பளை 4 மாதமாக முழுகாமல் இருக்கிறது பெரிய அதிசயமா? இதுக்கு போய் ஊரை கூட்டிகிட்டு கேட்டுக்கொடுங்கன்னா யார்கிட்ட போய் கேட்க? உன் புருஷங்கிட்ட சொல்லு, இல்லைனா உங்கள் ஆத்தா அப்பன்கிட்ட சொல்லு. ஊரில் சொல்லி என்ன ஆக போகுது? ஊர் குடும்பன் படபடவென்று பேசி கொண்டிருந்தான். ஊர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. புருஷன் இல்லை சாமி. புருஷன் இல்லையா? பிறகு எப்படி கல்யாணம் கட்டிக்கிறோம்னு ஏமாத்தி அப்படி வா வலிக்கு? அதை சொல்லாமல் என்னத்த கேட்குறது? இப்போ சொல்ல, அந்த பையன் யார்? குமராண்டி மாமாவோட மகன் கருப்பன். ஓகே, அந்த அரண்மனை உத்தியோகத்துக்காரரா? குமராண்டியும் அவன் மகன் கருப்பனும் ஊரை வணங்கி காலில் விழுந்தார்கள். இரண்டு பேருடைய முகங்களும் தீவட்டையின் வெளிச்சத்தில் எரிந்து கொண்டிருந்தன. இடுப்பை சுற்றி இறுக்கி கொட்டிய துண்டுகளுடன் கை கட்டி தலை குனிந்து நின்றார்கள். வேப்ப மரத்தின் உச்சியிலிருந்து பறந்து வந்த ஆந்தையின் ஒற்றை அலறல் கூட்டத்தின் அமைதியை கலைத்தது. இந்த ஆக்கங்கிட்ட கழுதையை கொல்லுங்க கொல்லுங்கன்னு சொன்னாலும் ஒரு பயலும் கொல்ல மாட்டேன்காங்க. ஊர்கூட்டம் நடக்கும்போது எல்லாம் வம்புக்கு கிணக்கா வந்து அலறுது. எப்படியாச்சும் இதை சோழிய முடியுங்கடா. இருளாண்டி கிழவன் ஆதங்கப்பட்டான். போய் பறந்து போய் பிடிச்சி கொல்லு, இல்லைனா நாளைக்கு அரண்மனையில் போய் மகாராசாக்கிட்ட சொல்லி துப்பாக்கி வாங்கிட்டு வா, சுட்டு பொசுக்கிடுவோம். பேசாமல் கிடையேன் வாயை வச்சுக்கிட்டு. சடையாண்டியின் பேச்சை கேட்டு ஊர் சிரித்தது. இருளாண்டி வாயடங்கி போனான். சரி சரி, வளவலன்னு பேசாதீங்க. மாதாயி பிராது சொன்னதை கேட்டீங்களா? என்னப்பா பதில் சொல்கிற? குமராண்டி, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. உன் மகனை இப்படி முன்னால் வந்து நிற்க சொல்லுல. கருப்பன் முன்னால் வந்து நின்றான். கருப்பனின் வாயசைவுக்கு காத்து கிடந்தன காதுகள். ஆந்தையின் ஒற்றை அலறல் மீண்டும் கேட்டது. யாராவது ஒருத்தன் போய் விரட்டி விடுங்கள, ஆக்கங்கிட்ட கழுத அபசகுணம் மாதிரி அலறிக்கிட்டு. கருப்பனின் வாய் லேசாய் அசைந்தது. உதடுகள் முணுமுணுத்தன. வார்த்தைகள் வெளிவரவில்லை. சத்தமா சொல்லு, ஆமான்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லு. ரெண்டுல ஒன்று தான். தயக்கம் என்ன தயக்கம்? எனக்கும் இதுக்கும் சம்மந்தமில்லை சாமி. அப்படின்னா மாதாயி வகுத்தில் இருக்கிற குழந்தைக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்கிற அப்படித்தானே? அப்படித்தான் சாமி. குமராண்டி, உன் மகன் சொல்கிறத கேட்டியா? நீ என்ன சொல்கிற? உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. என்கிட்ட என்ன சாமி கேட்குறது? ஊர் முடிவு எதுவோ அதுக்கு கட்டுப்படுறேன் சாமி.
ஊர் முடிவுங்கிறது அது பின்னாடி. இப்போ நீ என்ன சொல்கிற, அரசல் புரசலாக ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? ஒன்றும் தெரியாது சாமி. அப்போ நீ தூர போய் நில்லு, மாதாயி இங்கே வா. தீவாட்டி வெளிச்சத்தில் மாதாயின் முகத்தை பிரகாசிக்க வைக்க முடியவில்லை. கூட்டத்தில் அவள் முகம் மட்டுமே குறாவி கிடந்தது. இங்கே கேளுபுள்ள கருப்பன் விசாரிச்சாச்சு, நீ சொல்கிற பிராதுக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். வேறு சாட்சி கீச்சி ஏதாவது இருந்தால் சொல்லு. வேறு யாருக்கும் தெரியாது சாமி. அப்போ என்ன செய்ய சொல்கிற? நீ அவன்தான் சொல்கிற, அவன் நான் இல்லைன்னு சொல்கிறான். வேறு கலவு திருட்டுனா அரட்டி பரட்டி அடித்து கூட விசாரிச்சிடலாம். இது அப்படி பிராது கிடையாது, ஊர் பழி ஏற்றுக்கக்கூடாது. வலுருட்டியாக தாலியை கட்டி வச்சுட்டா நாளைக்கு ஒரு லாப நட்டம்னு ஆகி போச்சுன்னா ஊரோட பேர் கெட்டு போகும். மானம் மரியாதை இருந்தால் தானே நாலு ஊரும் மதிக்கும். என்ன செய்யலாம்னு நீ தான் சொல்லணும். ஒரு சான் மஞ்சள் கயிற்றை மட்டும் கட்டச் சொல்லுங்கள், நான் எங்கள் அப்பன் கூடையே இருந்துட்டு போகிறேன். வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு இன்னால் தான் அப்பன்கிறதுக்கு ஒரு அடையாளம் மட்டும் இருந்தால் போதும் சாமி. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் புள்ள. அந்த பையன் முடியாதுன்னு சொல்லும்போது ஊர் என்ன செய்ய முடியும்? வற்புறுத்தி வம்படியாக தாலியை கட்டு வச்சா அது பாவம் இல்லையா? ஊர் கட்டுப்படி கூட்டத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டம் கசமுசவென்று பேசத் தொடங்கியது. அப்பவும் நாலு மாதம் வரைக்கும் இந்த கூறுகிட்ட கழுத பேசாமல் இருந்திருக்கிறத பாரேன். சின்ன புள்ளதான அவளுக்கு என்ன தெரியும்? பாவம், வயசுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் கூட ஆகலை. சரி, அவள் சின்ன புள்ளன்னு வச்சுக்கிடுவோம். அவள் ஆத்தாக்காரிக்கு புத்தி எங்கே போச்சு? நாலு புள்ள பெற்ற சிரிக்கி தானே வயசுக்கு வந்த பிள்ளைய மாதம் மாதம் கவனிக்க வேண்டாமா? ஒன்றுக்குள்ள ஒன்று இங்கிட்டு பார்த்தா ஊரார் கிடையாது, மாமன் மகன்தான் கருப்பன் பைய. ஒரு சான் மஞ்சள் கயிற்றை கட்டிட்டா என்னவாம்? நம்ம சொல்கிறோம் தாயி, அவன் சம்மதிக்கணும்ல. இம்புட்டு வந்த பிறகு வம்படியாக சேர்த்து வச்சாலும் அந்த குடும்பம் நல்லாவா இருக்கும்? பொட்டக்கழுதையை பிறக்கக்கூடாது. இப்படி புத்தி கடன் கொடுத்துட்டு சீரழியக்கூடாது. ஒரு மாதம் 2 மாதம்னாலும் கழுதையை காலை விட்டு கழிச்சிடலாம். 4 மாதங்கிறதால என்ன செய்ய முடியும்? பெரிய உசுருக்கு ஆபத்தாக முடிஞ்சிரும்ல. மலை ஓய்ந்த அமைதி போல் கூட்டம் முறைந்து கிடந்தது. ஒளிமங்கிய தீவட்டிக்கு எண்ணெய் ஊற்றி கறி தட்டினான். ஊர் குடும்பனே அமைதியை கலைத்தான். இங்கே கேளுடா கருப்பா, சாட்சி இல்லைங்கிறதுக்காக செஞ்ச தப்பு இல்லைன்னு போயிடாது. ஒரு பொன்னடி மானம் மரியாதையாக விட்டு இப்படி பொது சபையில் திட்டாந்திரமாக போய் சொல்ல மாட்டா. எந்த பொம்பளையும் ஒரு பயலுக்கு முந்தி விரிச்சிட்டு இன்னொரு பயலுக்கு முந்தி விரிச்சோம்னு போய் சொல்ல மாட்டா. அதனால் தப்பிச்சிடலாம்னு நினச்சி போய் சொல்லாத. பொன் பாவம் சும்மா விடாது. நீ தப்பிச்சாலும் உன் வம்சத்தை கருவறுக்கும். நீ வேற கல்யாணம் முடிச்சு குடும்பம் நடத்தினாலும் உன் குடும்பமும் விளங்காது. நல்ல மனசில் வச்சுக்கோ. ஊர் குடும்பனின் நிதானமான பேச்சில் இருந்த நியாயத்தை கூட்டம் முற்று கேட்டது. அவன் பேச்சில் அனுபவத்தின் மகசூல் நிறைந்திருந்தது. என்னப்பா, வேற யாராவது எதுவும் சொல்லணும்னு தான் சொல்லுங்க. இல்லை, நம்ம ஊர் வழக்கப்படி முடிச்சிட வேண்டியது தான். ஊர் குடும்பா, இங்கே கேளுப்பா, விவகாரம் முட்டு வெட்டா நிற்கி. நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால் நம்ம ஊர் வழக்கப்படி சத்தியத்துக்கு விடுறது தான் நல்லது. சத்தியம் என்ற வார்த்தை கேட்டதும் நங்கீரியன் விருட்டென்று எழுந்து கூட்டத்தின் முன்னால் வந்து நின்றான். அனைவர் கண்களும் அவனையே பார்த்தன. சாமி மாறா என்னை மன்னிச்சுக்கணும். இந்த ஊர் புள்ள நான், உங்களை மீறி போகிறவன் கிடையாது. சத்தியம் பத்தியம்னா வேணாம் ஜாமி. ஒன்றுக்குள்ள ஒன்று நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தண்ணி சொறு நிறந்துட்டா காலை கையை முடக்கிறோம். அதனால் உண்டானபடி இருக்கட்டும் சாமி. என்ன சொல்ல வர நீ? என்ன சொல்கிறங்கிறது இருக்கட்டும் சாமி. மாதாயி நான் பெத்த புள்ளதானே சாமி. அதே மாதிரி அவள் பெத்து கொடுக்குற பிள்ளைக்கு அப்பன் வேணும்னா யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். தாத்தா நான் தானே சாமி, அதை மாற்ற முடியுமா? பேரனோ பேத்தியோ நான் வழக்கஞ்சாமி. நக்கீரியனின் இந்த பேச்சை கேட்டதும் மாதாயி கதறி அழுதபடி அப்பனை கட்டி பிடித்து கொண்டாள். கூட்டம் விக்கித்து வேடிக்கை பார்த்தது.
பெண்கள் உச்சிக்கொட்டினார்கள். பிறகென்னப்பா அவம்பாடு அவன் மகபாடு, கடவுள் பார்த்துட்டா போறாரு, நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியுமா? நக்கீரியன் தன் மகள் மாதாயை கை தாங்களாக கூட்டி கொண்டு இரு கை கூப்பி ஊரை வணங்கிவிட்டு மெதுவாய் நடந்தான். கருப்பன் முகம் இறுகி கிடந்தது. நடு இரவில் அவன் நடக்க இயலாதவனாக தள்ளாடி நடந்தான். பல பல பேச்சை பேசியபடி ஊர்கூட்டம் கலைந்து சென்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.